ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தம் நிறைய பேருக்கு உபயோகமாக இருந்துட்டுருக்கு. நிறைய பேர் பார்த்துட்டேன்னா சார் நீங்கள் சொன்ன அந்த சிவலிங்கத்தை வச்சு வில்வத்தை வச்சு பூஜை பண்ண ரொம்ப நல்லா இருந்துட்டுருக்கு சார், எனக்கு பெரிய மாற்றங்கள் கிடச்சிது. இதே மாதிரி என் லைஃப்பில் வந்து இன்னும் நிறையா மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எதேனும் சொன்னேன்னா ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்கும். பொதுவாக பார்த்துட்டேன்னா சட்டுன்னு அனுகிரகம் கொடுக்கக்கூடியவர் மகேஸ்வரன், அதாவது பரமேஸ்வரன். நம்ம வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தூண் மாதிரி. உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா சூரியன் என்பது ஒரு ஜாதகத்துக்கு பிரதானமாக, சந்திரன் என்பது சிந்தனைக்காரகன்னு சொல்லுவாள், அதுமாதிரி செவ்வாய் பூமிக்காரகன்னு சொல்லுவாள், புதன் வந்து வித்யாகாரகன்னு சொல்லுவாள், குரு வந்து சுபகாரகன்னு சொல்லுவாள், சுக்கரன் வந்து விவாகாரகன்னு சொல்லுவாங்க, சனி பார்த்துட்டோம்னா தர்ம கர்மக்காரகன்னு சொல்லுவாள், ராகு அகோரக்காரகன், கேது ஞானக்காரகன். அப்போது ஒரு கிரகத்தை கூட அதில் விட முடியாது. அப்போது 9 கிரகங்களும் எனக்கு நல்லது பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறது? ரொம்ப அழகான ஒரு ஆன்மீக பிராயசத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிராயசத்தம் பண்ணும்போது நவக்கிரக சாந்தி அடையும், அதுதான் ரொம்ப அற்புதமான சிந்தனை. சரி, இன்றைக்கி அந்த நவக்கிரக பிராயசத்தம் எப்படி நம்ம பண்ணுறது? வரத்தை கொடுக்கக்கூடியவர் மகேஸ்வரன்னு சொன்னேன். சரி, இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சிக்கணும், சிவலிங்கத்தையோ இல்லைன்னா பரமேஸ்வருடைய படத்தையோ வச்சுக்கணும். இல்லை சார், நாங்கள் வந்து வீட்டில் வந்து மகாவிஷ்ணுவை தான் வேண்டுவோம், தாராளமாக மகாவிஷ்ணுவை தாராளமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை, தும்பிக்கை ஆழ்வார் அவருக்கு பூஜையை பண்ணி முடிச்சுட்டது. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா சுவாமிக்கு பூஜையை பண்ணுறது, சுவாமிக்கு உண்டான நாமங்கள். இப்போ மகாவிஷ்ணுனா கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணுவா, மதுசூதனா, திருக்குமா, வாமனா, சீதரா, ரிஷிகேஷ, பத்மநாபா, தாமோதரா, இல்லைனா அச்சுதா, அனந்தா, கோவிந்தான்னு மகாவிஷ்ணுவுக்கு. சிவபெருமானுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சிவாயனம, சசிசேகராயனம, சம்போ மகாதேவாயனம, தேவதேவாயனம, சர்வேஸ்வராயனம, மகாரூபாயனம, இப்படி சிவபெருமானுடைய அஷ்டோத்திரம் தான் அஷ்டோத்திரம் படிக்கலாம். இல்லைனா நமசிவாய நமசிவா நமசிவாயன சுவாமி சுவாமிக்கு 16 முறை அர்ச்சனையை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு பெரிய வாழை இலை, ஒரு 2 வாழை இலை எடுத்துக்கோங்க. 2 வாழை இலை எடுத்துகிட்டு கீழே பார்த்துட்டோம்னா அதுக்குண்டான வஸ்திரம், வஸ்திரம்னா என்ன, துணி. அதாவது சூரிய பகவானுக்கு ஆரஞ்சு, சந்திரனுக்கு பார்த்துட்டோம்னா பழுப்பு வெள்ளை, அதுமாதிரி செவ்வாய்க்கு வந்து சிகப்பும், புதனுக்கு வந்து பச்சையும், அதுக்காக பார்த்துட்டோம்னா குருவுக்கு மஞ்சளும், அதே போன்று சுக்கர பகவானுக்கு வெண்மையும், சனீஸ்வரருக்கு கருநீளமும், ராகுவுக்கு கருநீளமும், அதே மாதிரி கருப்பு அல்லது ப்ளூ கலரும், கேதுவுக்கு மல்டி கலர், எல்லா கலர்களும் சேர்ந்தது. இதை வச்சு வஸ்திரமாக வச்சுக்கணும். மேலே அதுக்கு உண்டான தானியங்களை வச்சுக்கணும். தானியத்தை வச்சுட்டு ஒவ்வொரு மேலேயும் ஒவ்வொரு தேங்காயை வச்சுக்கணும். சந்தனம் குங்குமம் வச்சு வச்சுக்கோங்க. சந்தன குங்குமத்தை வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள்லேருந்து பறித்த புஷ்பங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் உதிரி புஷ்பமாக கையில் வாங்கிக்கோங்க. அந்த உதிரி புஷ்பமாக வாங்கி கோளறு பதிகம், அதாவது கோளறு பதிகத்தை முழுசாக வாங்கிக்கோங்க. கோளறு பதிகத்தை முழுசாக படித்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அர்ச்சனை. அதுமாதிரி சூரிய பகவான், எனக்கு மந்திரம் தெரியல, ஓம் சூர்யாய நமஹ, ஆதித்யாய நமஹ, பாஸ்கராய நமஹ, இப்படி சூரிய பகவானுக்கு, அடுத்து சந்திரனுக்கு, இப்படி 16 முறை, அதாவது கோளறு பதிகத்தை முழுசாக ஒரு தடவை படித்து அதுக்கப்புறம் 16 முறை அந்த கிரகத்துடைய பெயரை உச்சரித்து புஷ்பத்தை போட்டதுக்கப்புறம் தூபம், தூபம்னா ஊதுபத்தி சாம்பிராணி காண்பித்து வெத்தலைப்பாக்கு பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணும். அதுக்குன்னு தனித்தனியாக வெத்தலைப்பாக்கு வச்சா இன்னும் ரொம்ப விசேஷம். நைவேத்தியம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தீபாரண காமிச்சு நமஸ்காரணம் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு ஜாக்கெட் பிட்டோடு சேர்ந்து யாருக்கா தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். தானம் கொடுக்குற அந்த நைவேத்தியத்தோடு சேர்ந்து தானம் கொடுக்கறது ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும். அப்படி இல்லை எங்களுக்கு தானம் கொடுக்கறனா கோயிலில் கொண்டு போய் நவகிரகத்துக்கு, ஒவ்வொரு நவகிரகத்துக்கிட்டையும் அச்சகர்த்த சொல்லி அங்கே வச்சுடலாம். அப்படி வச்சுட்டு இதை மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணலைன்னா பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். தொடர்ந்து 9 மாதங்களுக்கு மேலே பண்ணும்போது இன்னும் நல்ல வெற்றிகள் கிடைக்கும். சந்திராஷ்டம நாள் அன்னைக்கு பண்ணாதீங்க, சொந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணாதீங்க, மற்ற நாட்களில் தாராளமாக பண்ணலாம். இந்த பிராயச்சித்தம் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு மேலே பரமேஸ்வரர் அல்ல மகாவிஷ்ணு வச்சு பூஜை பண்ணும்போது சட்டுன்னு அனுகிரகம் நமக்கு கிடைச்சிடும், நவகிரகங்கள் தோஷங்கள் நீங்கும், மனசில் நிம்மதி பெருகும். மீண்டும் நாளை உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் 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 முருகன் வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.